அடுத்து தனுசு, பத்தாவது இடம். அதாவது பண வரவு, தொழில், திருமணம், வீடு, இது போன்ற எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்ப பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியும், மீனம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு. அப்ப தனக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய, அந்த நிலையில இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்மையை மட்டும்தான் குரு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் குருவால் நன்மையே கிடைக்கும். அப்ப மீன ராசிக்கு என்ன சொல்றாங்க, வேலை தடை நீங்கும், தொழில இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்பு அதிகம். சனியும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. இப்ப மீனராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அந்த இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த அலை, சனியினுடைய அலை மீனராசிக்காரர்களுக்கு ஒத்தனவாக அமையக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப குரு பத்தாம் அதிபதி லக்னத்துல வர்றதுனால பண வரவு அதிகமாகும். அந்த எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி அந்தந்த ராசிக்கு அந்த அலை ஒத்த தன்மையாக அமையுது. அப்போ தனுசு, மீனம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி தான் பலன்கள் இருக்கு. எல்லாமே நன்மையை செய்யக்கூடிய நிலை மட்டுமே இருக்கு. அதனால இவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நிம்மதியாக இருக்கலாம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் குரு வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் வரும். இது நமக்கு தெரியும். ஒரு சுற்று முடித்து கொண்டு வருவதற்கு 12 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதனால ஜென்ம குருவால நன்மை மட்டுமே தான் விளையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நன்மையே விளைவிக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால மீன ராசி, தனுசு ராசிக்காரர்கள் நல்ல இயல்பான நிலையில இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும். சனி லக்னத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப மீனம் தனுசு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரே ஒத்த தன்மைங்கிறதுனால சேர்த்து சொல்லிட்டோம். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு மிட் பாயிண்ட், அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோங்க, ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர்ச்சியிலையும் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கு. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது மகரத்துக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அங்கு ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால தைரிய உணர்வு அதிகமாகும். எந்த பிரச்சனை வந்தாலும், சிக்கல் வந்தாலும் அதுலேருந்து அவங்க அழகாக தன்னை வெளியில் கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இப்போ உண்டாயிருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கணுங்க, இதை ஒரு நல்லதுன்னு தான் எடுத்துக்கணும். குரு பணஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்திற்கு கொஞ்சம் நகர்ந்து வந்த நிலை இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாக அமையும். அதனால எந்த கோள் எப்படி எந்த இடத்திலிருந்து தன்னுடைய அலையை கொடுத்தாலும் அந்த அலையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. அதை நம்ம சரியா மட்டும் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாம வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பம்னு சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் அதிபதி குரு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பண வரவு அதிகம். பெரும்பாலும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லா ராசிக்காரர்களுக்குமே முக்காவாசி பணம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பணம் அதிகமா புழக்கம் இருந்துச்சுனாலே ஓரளவு சில பிரச்சனைகளை, சிக்கல்களை நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க, மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வேணும். உறவுகள்ல, பேச்சுல, நம்ம மற்றவர்கள்ட்ட பழகக்கூடிய நிலையில மட்டும் நாம கொஞ்சம் கவனத்தோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மளால என்ன பண்ணிக்கலாங்க, நல்ல ஒரு அழகான அமைதியான இயல்பான வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். அப்ப இந்த 12 ராசிகள்லயும் குருவினுடைய அலை ஒவ்வொரு விதமா மாற்றம் பெற்று அந்தந்த தன்மையை வெளிப்படுத்திட்டு இருக்குது. இப்ப எல்லா ராசியை விட விருச்சிக ராசிக்கு தான் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. ஆனா கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிம்மம், துலாம், மேஷம். இவங்க எதுல கவனமா இருக்கணும்னா முக்கியமாக உடல் நலத்துல கவனமா இருக்கணும். எந்த செயல், பணம், வரவு செலவுல, கொடுக்கல் வாங்கல்ல, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது இருந்தால் கூட ஓரளவு குருவினுடைய நன்மையை பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு அந்த கொஞ்சம் நல்ல சாதாரணமா இயல்பாகவே அவங்க இருக்கலாம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சிந்திச்சோம். இதுக்கு பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, சில இடங்களுக்கு போகும்பொழுது இந்த கோள்களினுடைய அலை கொஞ்சம் ஒத்ததாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த யந்திர பிரதிஷ்டைகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயம் என்பது மிக மிக சிறந்த ஒரு விஷயம்தான். ஆனா என்ன சொல்றாங்க பெரியவங்க அப்படின்னா,
யாருக்கு தேவையோ, அப்போ வியாதி உள்ளவங்க தான் டாக்டர்கிட்ட போகணும், சும்மாவே டாக்டர் வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அதுபோல யாருக்கெல்லாம் இந்த கோள்களினுடைய அலை ஒத்ததாக இல்லையோ அவங்க மட்டும் அந்த பரிகார ஸ்தலத்தில் போகணும். அதுவுமே போய் நம்ம சடங்குகள் தேவையில்லாத செலவெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அமைதியாக கண்ணை மூடி பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க தனக்கு தெரிந்த நல்ல மந்திர உச்சாரணங்களை சொல்லிட்டு தங்களுடைய அந்த எல்லா நிலைகள்லையும் ஒத்தனவாகவே அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து கொஞ்ச நேரம் மனதார உருகி வேண்டுனாலே நிச்சயமாக அந்த அலை நமக்கு, எந்த அலை ஒத்த அலையாக இல்லாத நிலையாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமான ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, மேஷராசிக்காரர்கள் திருச்செந்தூருக்கு போகணும், ரிஷபராசிக்காரர்கள் திட்டைக்கு போகணும், மிதுன ராசிக்காரர்கள் ராமேஸ்வரம் போறது சிறப்பு, கடகராசிக்காரர்கள் அம்பாள் வழிபாடு அதாவது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு, சிம்மத்துல அஷ்டகுரு இருக்கிறதுனால வியாழக்கிழமையில யாரெல்லாம் அது மாதிரி சன்னியாசி நம்ம பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம், உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம், அவங்களுக்கு வியாழக்கிழமையில கொண்டு போய் உணவு கொடுத்து அவங்களுடைய அந்த வயிறு நிறைஞ்சு அவங்க வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்துக்களை இவங்க பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குருவினுடைய ஆற்றல் ஒத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை, அதுக்கு ஒரே பரிகாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. கன்னிராசிக்கு பிள்ளையார்பட்டி போகணும், துலா ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போகணும், விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்யறது அறுவடை வீட்டுக்கு செல்வது சிறப்பு, தனுசு ராசிக்காரர்கள் ஆலங்குடி திட்டை இந்த ரெண்டு ஆலயத்துல எதுக்கு வேணாலும் போகலாம், மகர ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய ஆற்றல் தொடர்ந்து ஒத்ததாக இல்லை அப்படிங்கிறதுனால திருக்கொள்ளிக்காடு அது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அங்க போறது சிறப்பு, கும்பராசிக்காரர்கள் நவகிரக வழிபாடு செய்வது சிறப்பு, மீனராசிக்காரர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆலயத்துக்கு போகணும்னு இப்போ நம்ம சொல்லிட்டோம். இந்த ஆலயத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லோருமே இங்கே போனாதான் நமக்கு இதெல்லாம் நன்மை நடக்குமா அப்படின்னு அப்படிலாம் யோசித்து கவலைப்படணும்னு அவசியமே இல்லைங்க. தினமும் நெட்டில் போயிட்டு வேதாத்ரி மகர்ஷியினுடைய பஞ்சபூத நவகிரக தவத்தை எடுத்து காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒன்றுமே செய்ய வேணாம், தவமே தெரியலன்னா கூட கண்ணை மூடி அந்த கோள்களினுடைய அலையை ஒத்ததாக மாற்றக்கூடிய அந்த குருவினுடைய வார்த்தை நம்ம வீட்டில் ஒழிச்சாலே போதுங்க, நவ கோள்களும் நமக்கு ஒத்ததாக மாறிடும். எங்கேயும் அலைய வேண்டியில்லை, வேதாத்ரி மகர்ஷி அழகாக சொல்லுவாங்க, இருந்த இடத்துல இருந்தே அழகாக பண விரயம் இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் அமைதியாக அந்த கோள்களை நாம் உயிரோடு கலக்க விட்டு அந்த கோள்களினுடைய அலையை ஒத்ததாகவே நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இதை நீங்கள் அனுபவமாக நீங்கள் செய்து பாருங்கள், அதனுடைய நன்மைகள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் கோவிலுக்கு போக வேண்டாம்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அங்கே போகிறதுனால உங்களுக்கு ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம், அதனால் எந்த தவறும் கிடையாது. ஆனால் பரிகாரம் என்ற நிலையில் யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தான் நம்ம போக வேண்டாம், யாருக்கு வந்து ஒத்ததாக அந்த இல்லை இல்லையோ அவங்க மட்டும் அந்த ஸ்தலங்களுக்கு அதாவது பரிகார ஸ்தலங்களுக்கு மட்டும்தான் இந்த விதி. மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அங்கே உள்ள காந்த சக்தி நமக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் வரும். இந்த பரிகார ஸ்தலங்கள்னு குறிப்பிட்ட சில ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காக அவங்க செஞ்ச மிகப்பெரிய அற்புதமான ஏற்பாடு, அங்கே போகிறது அப்படிங்கிறது சிறப்பு தான். ஆனால் எல்லோருக்கும் அது சாதகமாக இருக்குதா, சூழ்நிலை அமைஞ்சிருக்குதா, அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கலாம். அப்போது இந்த குரு பயிற்சியில் நம்ம இத்தனை விஷயங்களை சிந்திச்சிருக்கோம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அணுமுதலாக அண்ட கோடிகள் அனைத்தினோட அனைத்து ஜீவராசிகளையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் தினமும் வணங்கி இறைவனோட மனதை கலக்க விட்டு எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருந்து நாமும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உடல் நலத்திற்கான நல்ல உடற்பயிற்சி
மன அமைதிக்கான தியான பயிற்சி, உயிருக்கான காயகல்ப பயிற்சி, எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை நம்முள்ளாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் நம்ம நமக்குள்ளாக வகுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எத்தகைய சூழ்நிலையிலும் நம்முடைய கருமையத்திலே என்ன கலங்கங்கள் இருந்தாலும் அதன் விளைவு எப்படி அமைந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து நம்மால் நம்முடைய நிலையிலே இருத்தி கொண்டு வாழ முடியும் என்று சொல்லி, இந்த புத்தாண்டு தினத்திலே இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து நிலையிலையும் எல்லோரையும் நாம் மனதார வாழ்த்தணும். இந்த புத்தாண்டு தினத்திலே எல்லோரையும் நாம் வாழ்த்தக்கூடியது எப்படி வாழ்த்தணும்னா, குழந்தைகள் கல்வியிலே ஒழுக்கத்திலே சிறந்தோங்கி வாழட்டும். திருமணம் என்ற நிலையிலே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்து அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இனிது வாழட்டும். குழந்தை பேறு வேண்டி யாரெல்லாம் காத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த மக்கட்பேறு அமையட்டும். அதே போல படித்த ஆண் பெண் குழந்தைகளுக்கு நல்ல வேலை, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தொழில் அமைந்து அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல உயர்வான நிலையை அடைந்து வாழட்டும். தம்பதியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மனம் ஒத்து வாழ்க்கை கடமைகளை சிறப்பாக செய்து இனிது வாழட்டும். இல்லற கடமைகளை ஏற்றமாய் செய்து வாழட்டும். குடும்பங்களிலே அருள் வளமும் பொருள் வளமும் ஆரோக்கியமும் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழட்டும். மனித குலம் அன்பையும் கருணையையும் இயல்பாக பெற்று இனிதே வாழட்டும். இறை உணர்வும் அறநெறியும் பெற்று உலகம் அமைதி பெற்று ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற்று உலக நாடுகளிடையே அமைதி ஏற்பட்டு இந்த உலகம் முழுவதும் இயற்கை வளங்கள் செழித்து இன்புற்று மனிதன் வாழ அனைத்து வளங்களும் நலங்களும் நிறைந்து நிற்கட்டும். இப்படி எல்லோரையும் நாம் என்ன பண்ணலாங்க, மனதார வாழ்த்தி எப்போதும் நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் நம்மை அந்த நிலையிலே நிறுத்தி கொண்டு வாழ்வோம் என்று சொல்லி இந்த மேலான சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.